ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பஞ்சகாவிய விளக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எங்கே வாங்கினேன், எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நான் கடையில் நார்மல் நம்ம பூஜை சாமான் வாங்குற கடையிலே கிடைக்கும். ஸோ இது வந்து 12 பீசஸ் 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்து 100 பீசஸ் 290 ருபீஸுக்கு மீஷோவில் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோர் ஆர்லஸ் ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு யூஸ் பண்ணும்போது. இதை வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம நார்மலாக விளக்கு ஏற்றுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும். அதே மாதிரி எப்போவுமே தீபம் எந்த இடத்துல ஏற்றுறோமோ அந்த இடத்துல வந்து சந்தனம் குங்குமம் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நெருப்பு பட்டு அந்த குங்குமம் கருகக்கூடாது. ஸோ அதனால் நான் அந்த இடத்துல விட்டுட்டு மிச்சத்தை சுற்றி மட்டும் பொருத்திக்கிறேன். இது வந்து பஞ்சகாவியம் வந்தது மாட்டு சாணம், கோமியம், தயிர், பால், நெய் விட்டு செஞ்சது. ஸோ நம்ம வீட்டில் ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த விளக்கு ஏற்றுறது நம்ம யாக வளர்த்ததுக்கு சமமாக இருக்கும். இந்த விளக்கு வந்து நம்ம இப்போ எல்லா கடைகளையும் மேக்ஸிமம் கிடைக்க ஆரம்பிக்குது. நம்ம வந்து நான் இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாது, நெய் தான் ஊற்றி பொருத்தணும். நான் வந்து வீட்டில் செஞ்ச நெய் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம நார்மலாக எப்போ போல் திரி போடுற மாதிரி போட்டு நம்ம ஏற்றலாம். எப்போவுமே அதே மாதிரி திரி வந்து வெறுமனை ஏற்றிடக்கூடாது, அதில் மஞ்சள் கலந்து தான் ஏற்றணும். ஸோ நல்லா பஞ்சு திரி எடுத்து நல்லா அந்த மாதிரி மஞ்சள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் போடலாம். அதே மாதிரி விளக்கில் வந்து ஃபஸ்ட்டு திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றின பிறகு தான் திரி போடணும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி, அதாவது எதிர்மறை எண்ணங்கள்லாம் போக்கும். அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வீக்லி ஒன்ஸ் பொருத்தும் போது நமக்கே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நான் நார்மலாக ஏற்றுற மாதிரி ஏற்றிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அது வந்து நம்ம நார்மல் தீபம் எரிகிற மாதிரி தான் எரிஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அந்த விளக்கே வந்து ஸ்டார்ட் எரிய ஆரம்பிச்சிடும். அந்த நெய்யெல்லாம் வந்து அந்த விளக்கை அப்சர்வ் பண்ண விளக்கு எல்லாமே சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம முக்கியமான நாள் வெள்ளியை செவ்வாய்க்கு ஏற்றலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஏற்றலாம், இல்லை கொஞ்சம் முக்கியமான கிருத்திகை சஷ்டி அந்த மாதிரி டயத்தில் கூட இது ஏற்றிக்கலாம். ஸோ நல்லா இப்போ எரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளால் வந்து அடிக்கடி வந்து யாகம் வளர்க்க முடியாது வீட்டில். இது அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டம் யாகம் வளர்க்குறது. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நார்மலாக எடுத்து நம்ம ஹாலில் கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை வந்து கொஞ்சம் எரிஞ்சு அணைய ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி புகை ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த புகை வந்து நம்ம வீட்டில் உள்ள எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு அதே மாதிரி வீட்டோட நடு இடத்துலையும் வச்சுக்கலாம். புகை ஒத்துக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்க இருக்கும்போது இதை ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபுல்லாக எரிஞ்சு முடித்தோடனே நமக்கு சாம்பல் கிடைக்கும். இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி நம்ம விபூதியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.